அகத்தீசாய நம அனைவருக்கும் வணக்கம் இயற்கை சார்ந்த ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய நமது முன்னோர்களின் அனுபவத்தில் இருந்து வந்த எளிமையான மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் மூலிகை தாவரம் சாதாரணமாக மழை காலங்களில் எல்லா பகுதிகளிலும் காணப்படக்கூடிய ஒரு சிறு செடி வகையை சார்ந்த மூலிகை இந்த தும்பை என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை மழை காலங்களில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தானே வளர்ந்து காணப்படக்கூடிய வெண்மை நிற பூக்களை கொண்ட வெகுட்டல் தன்மை கொண்ட மூலிகை தாவரம் சிறு தும்பை இதிலே பெருந்தும்பை எனவும் கவிழ் தும்பை எனவும் மற்ற இனங்களும் உண்டு எல்லோருக்கும் கிராமத்தில் தெரிந்த ஒரு மூலிகையாக தும்ப செடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த தும்பையானது எல்லா பகுதிகளிலும் காணப்படும் இதனுடைய வெண்மை நிறமான பூ அமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கால் பாத அமைப்பிலே இருக்கும் கால்பாத அமைப்பில் கிராமத்தில் சிறுவர்கள் சிறுமியர்கள் பெரியவர்கள் கூட இந்த வெண்மை நிறமான பூக்களை எடுத்து இப்படி உறிஞ்சுகின்ற நேரத்தில் அந்த பூவினுடைய காம்பு பின்பகுதியிலே தேன் சுவை இருக்கும் பல வண்டுகள் இதிலிருந்து தேனை எடுத்து சேமிக்கின்ற ஒரு தாவரமாகவும் இது இருக்கிறது பொதுவாக இந்த தும்பையினுடைய தன்மை என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மழை காலங்கள் குளிர்காலம் என்றாலே விச ஜந்துக்கள் பூரான் தேல் நண்டு செய்யான் பாம்பு போன்ற விஷங்கள் காணாக்கடி என்ன கடித்ததென்றே உணர முடியாத ஒரு நிலை ஒரு எந்த வகையான ஒரு விஷக்கடியாக இருந்தாலும் அந்த விஷக்கடியிலிருந்து நம்முடைய உயிர் காக்கும் மூலிகையாக இந்த தும்பையானது பயன்படும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது பூரானோ தேலோ அல்லது பாம்பாகவே இருந்தாலும் முதல் உதவி சிகிச்சையாக இந்த தும்பை இலைகளை எடுத்து அரைத்து அதனை கடிவாயிலே வைத்து கட்டு போடலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிது மிளகு சேர்த்து அதனை அரைத்து கொடுக்க வாந்தியை ஏற்படுத்தும் அவ்வாறு வாந்தி ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த நஞ்சானது வெளிப்பட்டு நமக்கு ஒரு உயிர்காக்கக்கூடிய மூலிகையாக இது பயன்படுகிறது பூரான் தேல் பாம்பு என்று மட்டுமல்லாமல் தேனீக்கள் கொட்டிவிட்டது சிறு குலவி விட்டது என்கின்ற நிலைகளெல்லாம் கூட இந்த தும்பை இலையை கசக்கி அந்த கடிவாயிலை வைத்து தேய்க்கக்கூடிய வழக்கம் கிராமத்திலே இன்றைக்கும் இருந்து தான் இருக்கின்றது ஆகவே ஒரு சிறிய செடியாக இருக்கக்கூடிய இந்த தும்பையினுடைய மருத்துவ குணம் மிக பெரியது ஆகவே கடிவிசங்களுக்காக மருந்தாக இதனை பயன்படுத்தலாம் அடுத்ததாக சளி கபம் கோழை என்று சொல்லக்கூடிய நிலை சளி என்பது மூக்கிலே நீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அது தொண்டை பகுதியை வந்து சேரும் என்றால் கபம் என்று சொல்லப்படுகிறது அதுவே நுரையீரலை பற்றி நிற்கும் என்றால் கோழை என அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சளி கபம் கோழை இவற்றை வெளியேற்றக்கூடிய தன்மை தும்பைக்கு உண்டு என்ன செய்ய வேண்டும் சிறு அளவு தும்பை எடுத்து பூவுடன் சேர்த்து அரைத்து சீரகம் மிளகு சேர்த்து அரைக்கலாம் அவ்வாறு அரைத்து உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கபம் நுரையீரலை பற்றிய கோழை என்று சொல்லக்கூடிய அந்த சளி வாந்தியாகி வெளிப்படும் அளவு சரியாக கொடுக்க வேண்டும் அதிகமாக கொடுத்தால் அதிகமாக வாந்தி ஏற்படும் ஓர் இரண்டு உப்புக்கள் கூட அத்துடன் சேர்த்து கொள்ளலாம் இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வாந்தியை வெளிப்படுத்தி சளி இருமல் கபத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இது பயன்படும் சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே இதனை பயன்படுத்தலாம் அல்லது ஒரு தீநீராக இதனுடைய இலைகளை பறித்து போட்டு சீரக மிளகு சேர்த்து ஒரு நூறு மில்லி அளவு நீரை ஊற்றி அதை ஒரு முப்பது மில்லி அளவாக சுண்ட வைத்து வடிகட்டி காய்ச்சி குடிக்க சளி இருமல் கபம் கோழை இவற்றை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் கசப்பு சுவையை உடையது ஆகவே இந்த கசப்பு சுவையை நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நல்லது ஒரு மருந்தாக இது பயன்படும் ஒரு விஷம் கடித்து அந்த விஷம் கடிபட்டவர் மூர்ச்சையாகி இருந்தால் மயக்கம் கோமா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அவர்கள் அவ்வாறு மூர்ச்சையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு பரிசோதனையை கிராமங்களிலே வைத்தியர்கள் எப்படி செய்தார்கள் என்றால் இந்த இலைச்சாறை எடுத்து அவருடைய மூக்கிலே விடுவார்கள் தும்பசாறு விட்டுருவேன் அப்படின்னு கூட கிராமத்தில் ஒரு ஸ்லேடை வழக்க சொல்லாக சொல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறது இந்த சும் இந்த தும்பைச் சாற்றை மூக்கிலே விடக்கூடிய நேரத்தில் ஒருவேளை விஷக்கடியின் மூலமாக அந்த விஷமானது மூளை நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்து அவர் மூர்ச்சையிலே இருந்தால் தும்பை சாறு மூக்கிலே சென்றவுடனே அவர் விழித்தெழுவார் கோமாவிலிருந்து மீடுவார் விசக்கடியினால் ஏற்பட்ட நிலையில் ஆகவே இது ஒரு பரிசோதனை மூலியாகவும் பயன்பட்டது பொதுவாக கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது பழமையான நூல்களிலே சித்த மருத்துவ நூல்களிலே தும்பை பூவினுடைய மருத்துவ குணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தைராய்டு என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பினுடைய வீக்கம் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இது ஆரம்பத்திலேயே தெரிந்தால் அதை நம்மை நாம் கட்டுப்பாடு செய்வதற்கு ஒரு என்ன செய்ய வேண்டும் என்றால் தும்பை செடி அருகே அமர்ந்து அதனுடைய வெண்மை நிறமான பூக்களை எடுத்து எண்ணிக்கையிலே நாற்பது பூ செடி அருகாமையில் அமர்ந்து கொண்டு காலையில் வெறும் வயிற்றிலே அந்த செடியிலிருந்து பறித்து பறித்து பூ மென்று இவ்வாறு சாப்பிட சாப்பிட அந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டியை தொண்டை சரி சரிசெய்யக்கூடிய தன்மை கொண்ட மூலிகையாக இது விளங்கும் எனவும் மருத்துவ நூல்களிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு நோய் என்னவென்றால் காமாலை என்று சொல்லக்கூடிய அந்த ரோகம் காமாலை ரோகம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கீழா நெல்லி கரிசாலை அத்துடன் சிறிதளவு தும்பை சேர்த்து சீரகம் மிளகு சேர்த்து அதனை அரைத்து உள்ளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு இரண்டொரு நாட்கள் கழித்து காமாலை குறைந்த பிறகு இந்த இலைகளை பறித்து அரைத்து அதனுடைய சாரை உச்சந்தலையிலே தேய்த்து வெந்நீரிலே குளிக்க வைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் கிராம பகுதிகளிலே இருக்கிறது ஒரு தலைமுறை காரணமாக பாரம்பரிய கலாச்சாரம் இவற்றை நாம் மறந்து போவதின் காரணமாக இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல மூலிகை தாவரங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தாமலே போய்விடுகிறோம் ஆகவே நமது முன்னோர்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையிலே அதனுடைய மருத்துவ குணத்தை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் அவற்றை தெரிந்து பயன்படுத்தினால் நல்ல ஆரோக்கியம் பெறலாம் பொதுவாக சர்மத்தை பற்றிய பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகளில் சொறி சிறங்கு நமச்சல் இவ்வாறாக இருக்கக்கூடிய நேரத்தில் வேப்ப இலை தும்ப இலை அருகம்புல் குப்பை மேனி சிறிதளவு மஞ்சள் இதனை சேர்த்து அரைத்து உடல் முழுவதும் பூசி வைத்திருந்து சற்று நேரம் கழித்து குளித்து வர பல்வேறு வகையான சரும நோய்களுக்கு மேற்பூச்சு மருந்தாக இது பயன்படும் ஆகவே பல பரிமாணங்களில் ஒரு மருத்துவ தாவரமாக இருக்கக்கூடிய இந்த தும்பை மேலும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது சித்த மருத்துவத்திலே என்றால் மைக்ரைன் என்று சொல்கிற கூடிய தலைவலி வகை மைக்ரைன் ஆங்கிலத்திலே அப்படி அழைப்பார்கள் ஒற்றை தலைவலி கடுமையான அந்த வலி கண் திறக்க முடியாது வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஒரு சப்தத்தை கேட்க முடியாது வெளியிலே செல்லவே முடியாது சூரிய ஒளிபட்டால் அந்த தலைவலியினுடைய தீவிரம் அதிகமாகும் இப்படிப்பட்ட தலைவலிக்கு பலரும் பயன்படுத்தக்கூடிய மருந்து வலி நிவாரண மருந்துகள் மட்டுமே ஆனால் காலம் காலமாக நமது முன்னோர்கள் இந்த தும்பை போன்ற மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி எண்ணெய் நல்லெண்ணுடன் சேர்த்து காய்ச்சி அதனை தலையில் தேய்த்து குளிக்கக்கூடிய தைலமாகவும் நாசியிலே செலுத்தக்கூடிய தைலமாகவும் பயன்படுத்தி தலைவலி போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட அதனை ஒரு மருந்தாக பயன்படுத்தி அந்த அனுபவத்தை எல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே பார்ப்பதற்கு சிறிய அளவில் இருக்கக்கூடிய இந்த தும்பை அதனுடைய மருத்துவ குணம் சீரியது ஏனென்றால் சீருகின்ற பாம்பினுடைய விஷத்தை முறித்து இந்த உடலையும் உயிரையும் காக்கக்கூடிய நல்ல மருந்தாக இது பயன்படுகிறது ஆகவே பாம்பினுடைய விஷத்தையே முறிக்கக்கூடிய மூலிகை தன்மை கொண்டதால் நாம் உடலிலே இருக்கக்கூடிய இரத்தத்திலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை எல்லாம் நீக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கும் என்பதிலே எந்த சந்தேகம் சந்தேகமில்லை ஆகவே